பல பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றன. சிலர் கூறுவார்கள், இடம் வந்து சொல்லுவார்கள், பலர் மதம் மாற்றங்கள். மதம் மாறுவதற்கு காரணம் நாங்கள் தான். இந்து மதத்தை நாங்கள் கைப்பிடித்து இந்து மதத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அடிப்படை கொள்கைகளை மக்களுக்கு நாங்கள் கூறினால் எங்கள் இந்து மதத்திலிருந்து மற்ற மதங்களுக்கு மாற மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆனால் அது நடக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் இந்த பாடசாலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். சிறு பிள்ளைகள் இருந்து வளர்ந்து வரும் பொழுது அவர்களுக்கு அந்த இந்து மதத்தினுடைய முக்கியத்துவம், இந்து மதம் எவ்வாறாக இருந்தது, புராதான மதம் இந்து மதம், மதங்களுக்கு புராதனம் இந்து மதம், அது எத்தனையோ பொக்கிஷங்கள் அந்த மதத்திலே இருக்கின்றன. அந்த பொக்கிஷங்களிலே ஒரு சிலதை எடுத்து இந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை. பல்வேறுபட்ட வீட்டு திட்டங்கள், குறிப்பாக 65,000 வீடுகளை கட்டி கொடுக்கின்ற திட்டத்தை கௌரவ அமைச்சர் முன்னெடுத்திருக்கின்றார். அதே போன்று வடகிழக்கு மாகாணத்திலே இப்போ மீள்குடியேற்றத்தின் கீழே பல்வேறு பட்ட காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 700 ஏக்கர்ஸ் லேண்ட், தெல்லிப்பளை இந்த மாதிரியான ஏரியாஸ், கோப்பாய் தெல்லிப்பளை ஏரியாக்களில் விடுவிக்கப்பட்டிருக்குது. அமைச்சரனுடைய அமைச்சரவை பத்திரத்தின் மூலம்தான் இந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு கீழே 3,000 வீடுகளை கட்டுகின்ற வேலை திட்டம் அமைச்சர் யூரோப்பியன் யூனியனோட கதைத்து கேபினட் பேப்பர்ஸ் போட்டு இந்த செயற்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்.